இழப்புகள் மத்தியிலும் தென் திருவிதாங்கூர் மிஷனின் தந்தை என்று அழைக்கப்படும் சார்லஸ் மீட்டின் முதல் மிஷனரி பயணம். இங்கிலாந்திலிருந்து கப்பல் இந்தியாவை நோக்கி வந்தது. வரும் வழியிலேயே தம் இளம் மனைவியை இழந்தார். அவர் விட்டுச் சென்ற 3 மாத குழந்தையும் சில தினங்களில் மரித்துப் போனது. இறைப்பணியாம் மிஷனரி பணிக்காக தங்கள் உடைமைகளையும் உயிரையும் இழந்தவர் அநேகர். சார்லஸ் மீட் இவ்விழப்புகளை கிறிஸ்துவ நிமித்தம் ஏற்றுக்கொண்டு ஊழியத்தில் செயல்படலானார். மயிலாடியில் ரிங்கல் தௌபே விட்டுச் சென்ற ஊழியத்தை பொறுப்பேற்று அதன் தலைமையிடத்தை நாகர்கோவிலுக்கு மாற்றினார். ஆதரவற்ற பிள்ளைகள் தங்க கட்டிடமும் போர்டின் பள்ளியும் ஆலயமும் அச்சுத்தொழிலும் இவரால் ஆரம்பிக்கப்பட்டன. இவரின் அரும்பணியால் 2 ஆண்டுகளில் 3000 பேர் கிறிஸ்தவர்களானார்கள். 1819 ஒரு செமினரியை ஆரம்பித்து சாதி சமய வேறுபாடின்றி பலருக்கும் ஆங்கிலக் கல்வியை கற்றுக் கொடுத்தார். அந்நாட்களில் கீழ்ச்சாதி பெண்கள் மேலாடை அணியக்கூடாது என்று மேல் சாதிக்காரர்களால் மிகவும் அடிமை போல் நடத்தப்பட்டனர். இதனை மீட் ஐயர் எதிர்த்தார். இதனால் தோல் சீலைக் கழகங்கள் 1822 1829 ஏற்பட்டன. நெய்யூர் கிறிஸ்தவ வீடுகள் ஆலயம் பள்ளிக்கூடங்கள் எரிக்கப்பட்டன. மிஷனரிகளின் கடும் உழைப்பால் கீழ்சாதி பெண்களும் மேலாடை அணியலாம் என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது. கிறிஸ்தவர்களுக்கு உதவிய மீட் ஐயரை கொலை செய்ய பலமுறை சதி நடந்தது. ஆயினும் அவைகளினின்று அவர் தப்புவிக்கப்பட்டார். 1818 குளச்சல் துறைமுகத்திற்கு வந்த இவர் 35 வருட உழைப்பால் ஆயிரக்கணக்கானோரை இறை இராஜ்யத்திற்கென்று வழிநடத்தினார். அன்பரே, உமது இழப்புகளின் மத்தியிலும் உற்சாகமாய் ஊழியத்தை தொடர்கின்றீரா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு கிறிஸ்தவர்களோடு மறிப்பேன் அல்லது அவர்களோடு உயிரோடு இருப்பேன். குயவனின் கரங்களில் ஆண்டவரே, கிறிஸ்தவர்களோடு இணைந்து செயல்பட்டு உந்தன் ராஜ்யத்தை விரிவுபடுத்த என்னை பயன்படுத்தும்.